மூக்கில் ஏற்படக்கூடிய சதை வளர்ச்சி. அதாவது நீங்க டார்ச் அடிச்சு பாத்தீங்கன்னா, வெளிச்சத்துல வச்சு பாத்தீங்கன்னா, மூக்கல இந்த வீக்கங்கள் வந்து உள்ள தெரியும். இது வந்து நம்ம சுவாச பாதையை வந்து தடை பண்ணும், சுவாசம் சீரா இருக்காது, மூச்சு வாயில தான் விட முடியும், நம்ம உடல் வந்து ஒரு மந்த நிலையில வந்து இருக்கிற மாதிரி வந்து ஃபீல் பண்ணும். இந்த மாதிரி பல பிரச்சனையை வந்து கொடுக்கும். ஸோ இதுக்கு நிறைய பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க, இந்த பிரச்சனையை வந்து நேசல் பாலிப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து சளி சவ்வு வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. இதை சரி பண்றதுக்கு ரெமெடிஸ் வந்து எதுவும் இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருக்காங்க. லாஸ்டா ஒரு ரெண்டு பேர் கேட்ட ஸ்கிரீன்ஷாட் கூட நான் உங்களோட வந்து ஷேர் பண்றேன். ஸோ ஒருத்தவங்களுக்கு ஒரு பிள்ளைக்கு அந்த மூக்கு ஒழுகுதல் பிரச்சனை இருக்கு, ஸ்னீசிங் ப்ராப்ளம் இருக்கு, எப்பவுமே வந்து மூக்கடைப்பு இருக்கு, நாசல் பாலிப்பு இருக்கு, இது சரி பண்ண முடியுமா, எதுவும் ரெமெடிஸ் இருந்தா ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோல நம்ம சித்தா முறைப்படியும் ஆயுர்வேத முறைப்படியும் இந்த பிரச்சனையை எப்படி வந்து கையாள்றாங்க, அதுல இருக்கக்கூடிய மெத்தட்ஸ், ஒரு நாலு மெத்தட்ஸ் வந்து நான் உங்களோட வந்து ஷேர் பண்றேன். இது உங்களுக்கு உபயோகமா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ இந்த நாலு மெத்தடுமே வந்து ஒன்னு இன்ஹேல் பண்ற மெத்தடு, இன்னொன்னு நேச்சுரல் டிராப்ஸ் மூலமா நம்ம சரி பண்ணக்கூடியது, மூணாவது ஆவி பிடிக்கிற மெத்தட் ஒன்னு இருக்கு, இன்னொன்னு இன்டேக்கா நம்ம சாப்பிட்டு சரி பண்ணக்கூடிய மெத்தட். இது நாலுமே உங்களோட வந்து நான் இப்போ ஷேர் பண்றேன். உங்களால எது ஃபாலோ பண்ண முடியுதோ அதை ஃபாலோ பண்ணி இந்த பிரச்சனையில இருந்து நீங்க வெளியே வரலாம், விடுபடலாம். இது எதனால உருவாகுது அப்படின்னா, நம்ம சுவாசிக்க கூடிய காத்து, இப்ப மழை காலம் குளிர்காலம் இல்ல குளிர்காலத்துல வந்து டிராவல் பண்றாங்க அப்படின்னா, அந்த காத்துல இருக்கக்கூடிய ஒரு சில கிருமிகள் ஒரு அலர்ஜியை உண்டு பண்ணி உங்களுக்குள்ள வீக்கத்தை உண்டு பண்ணும். அதை வந்து மியூக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மியூக்கஸோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சுவாசிக்க கூடிய காத்தை கரெக்டான டெம்பரேச்சர்ல உள்ள நுரையீரலுக்கு அனுப்பக்கூடியது. ஸோ இதுல மாறுதல்கள் ஏற்படும் போது உங்களுக்கு அது நீரா மாறி வடிய ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அதையும் மீறி தொடர்ந்து நம்ம அந்த சூழ்நிலையில இருக்கும்போது அது வந்து இந்த இடம் வந்து இரிட்டேட் ஆகி வீங்க ஆரம்பிச்சிடும், மியூக்கஸ் மெம்ரைன் வந்து வீங்க ஆரம்பிச்சிடும். அதுதான் வந்து இந்த சதை வளர்ச்சியா வந்து இருக்கு. இது ஒரு விஷயம். இன்னொன்னு உடம்புல கபம் அதிகமா இருந்துச்சுனாலும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து வரும். உடம்புல இருக்கக்கூடிய அலர்ஜினாலையும் இந்த மியூக்கஸ் மெம்ரைன் வந்து வீங்கும். மியூக்கஸ் மெம்ரைனா சளி சவ்வு வளர்ச்சி அப்படின்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்ஹேல் பண்ற மெத்தட் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இதுக்கு என்ன தேவைன்னா, ஏலக்காய், சீரகம், பச்சை கற்பூரம் இது மூணு தேவை. இந்த ஏலக்காய நீங்க உடச்சு பாத்தீங்கன்னா உள்ள ஏல அரிசின்னு இருக்கும். ஸோ இதை வந்து நல்லா தட்டிக்கிறீங்க. சீரகத்தை இதே மாதிரி தட்டிக்கங்க, பச்சை கற்பூரத்தையும் தட்டிக்கங்க. தட்டி ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவு ஒரு வெள்ளை துணியில எடுத்து நல்லா முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. இதை வந்து உங்களுக்கு எப்பப்பெல்லாம் பிரச்சனை இருக்கோ, மூக்கடைப்பு இருக்கோ, அப்பெல்லாம் அதை எடுத்து இப்படி நல்லா இன்ஹேல் பண்ணுங்க, உள்ள இழுங்க. இந்த ஸ்மெல் வந்து அந்த மியூக்கஸ் மெம்ரைன்ல படும்போது அதனுடைய வீக்கங்கள் வந்து படிப்படியா வந்து குறையும். உங்களுக்கு எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ இந்த மாதிரி அந்த வெள்ளை துணியில முடிஞ்சு வச்சிருக்க இதை எடுத்து நல்லா மூச்சை இழுத்துக்கலாம். எப்பனாலும் அந்த ஸ்மெல் வந்து இருக்கும். ஸோ முடிச்சுட்டு இதை எடுத்து ஒரு பாக்ஸ்ல போட்டு மூடி வச்சிருங்க. திரும்ப உங்களுக்கு தேவைப்படும் போது பாக்ஸை திறந்து இந்த துணியில முடிஞ்சு வச்சிருக்க எடுத்து இன்ஹேல் பண்ணுங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் மெத்தட். இது வந்து வீட்டில் எல்லாராலையும் ஈஸியா வந்து பண்ண முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த நேசல் பாலிப்புல இருந்து விடுபடுறதுக்கு இது ஒரு வகையான வழி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்த மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தும்ப இலை சாறு வந்து விடலாம். தும்ப செடி வந்து உங்க வீடுகளில் உங்க ஏரியாவுக்கு பக்கத்துல இருக்கும். ஸோ அதை நீங்க அடையாளம் கண்டுபிடிச்சு பிடுங்க முடியும்னா பிடிங்கிக்கங்க. இல்லை உங்க வீட்டு பெரியவங்ககிட்ட கேட்டு தும்ப இலை செடியை வந்து நீங்க பிடுங்கி தட்டி சாறு எடுத்துக்கலாம். இதுதான் தும்ப இலை செடி. இதை நீங்க தட்டி சாறு எடுத்துக்கோங்க. ஸோ சாறு எடுத்துட்டு இதனுடைய இலை துகள்கள்லாம் இல்லாமல் இதை ஃபில்டர் பண்ணிடுங்க. ஃபில்டர் பண்ணிட்டு விரலில் தொட்டு, ஸோ கையை வந்து நல்லா வாஷ் பண்ணிடுங்க. விரலில் தொட்டு நீங்கள் படுத்துக்கிட்டு அதை எடுத்து ஒரு ரெண்டு டிராப்ஸ் வந்து உங்களுடைய மூக்கு பகுதியில் விடணும். ஸோ அப்படி ரெண்டு டிராப்ஸ் ரெண்டு மூக்கில், உங்களுக்கு எந்த மூக்கில் பிரச்சனை இருக்கோ அந்த மூக்கில் நீங்கள் விடும்போது ஒரு மூணு நாள் நாலு நாளில் வந்து அந்த வீக்கம் வந்து படிப்படியாக குறைஞ்சி உங்களுக்கு சுவாச பாதை வந்து கிளியர் ஆயிரும். ஸோ வீக்கம் குறைஞ்சிட்டாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். இது ஒரு மெத்தடு. ஸோ இந்த மெத்தடும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இல்லை தும்ப இலை சாறு என்னால் கண்டுபிடிக்க முடியலை, எனக்கு அடையாளமே தெரில, ஸோ அந்த மெத்தடு வந்து எனக்கு உதவாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஆயுர்வேதிக் முறைப்படியில் அணு தைலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைலம் நிற்கிது. இது வந்து இந்த சளி பிரச்சனை சைனீஸ் பிரச்சனை இருக்கவங்கலாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு தைலம் தான். இது நசியம் முறைப்படி நம்ம பயன்படுத்தக்கூடியது. அதாவது டிராப்ஸ் மாதிரி விட்டு நம்ம வந்து சரி பண்ணக்கூடியது. இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம். அணு தைலம் வாங்கிக்கோங்க கடையில. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கூட லிங்க் கொடுக்குறேன், அதை செலக்ட் பண்ணி நீங்க அணு தைலம் வாங்கிக்கலாம். ஆனால் ஒரு ரெண்டு சொட்டு ரெண்டு டிராப்ஸ் வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்க மூக்கில் நீங்க விட்டு கொஞ்ச நேரம் வந்து படுத்திருக்கலாம். இதுவும் அந்த வீக்கங்களை வந்து சரி பண்றதுக்கு உங்களுக்கு உதவும். ஸோ மூணாவது டைப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து இன்டேக்கா எடுத்துக்கிறது.
திரிகடுக சூரணம் அப்படின்னு சொல்லி நாட்டு மருந்து கடைகள்ல அவங்களுக்கு விற்கும். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கூட போறேன், நீங்க ஆன்லைன்ல கூட பை பண்ணிக்கோங்க. இல்ல நாட்டு மருந்து கடை பக்கத்துல அவைலபிள் இருந்துச்சுன்னா நீங்க வாங்கிக்கலாம். திரிகடுக சூரணம் எப்படி சாப்பிடணும்னா பால்ல கலந்து கூட நீங்க சாப்பிடலாம். ஸோ எவ்வளோ அளவுன்றது அந்த ஏஜ் கேட்டகரியை பொறுத்து நீங்கள் நாட்டு மருந்து கடைகள்லேயே வந்து கேட்டுக்கலாம். ஸோ வாங்கி ஸோ அதில் இத்தறிகடுக சூரணமாக பாலில் கலந்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் வந்து சரியாகிறதுனால இந்த மூக்கில் இருக்கக்கூடிய இந்த நாசல் பாலிப் அப்படின்ற விஷயம் வந்து சரியாகும். எப்பவுமே உடல்ல இந்த கபம், பித்தம், வாதம் இது மூன்றையும் சமநிலையில வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்தவித பிரச்சனையும் நம்ம உடம்புக்குள்ள வராது. ஸோ நீங்க வந்து இன்டேக் எடுத்துக்கிறதுக்கு இந்த திரிகடுக சூரணம் வந்து நீங்க பயன்படுத்தலாம். நாலாவது மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஆவி பிடிக்கிற மெத்தட் தான். இதுக்கு என்ன பண்றீங்கன்னா ஒரு 100 ml வந்து தேங்காய் எண்ணெய் வந்து எடுத்துக்கோங்க. இந்த தேங்காய் எண்ணெயை அடுப்புல வச்சு நல்லா ஹீட் பண்ணி அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்து தனியா வச்சிருங்க. ஸோ தேங்காய் எண்ணெய் தனியா காய்ச்சி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் இது கூட 20 gram வந்து கற்பூரம் நல்லா தட்டி பவுடர் ஆக்கி இது கூட வந்து சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா ஆறவும் இந்த எண்ணெயை ஃபில்டர் பண்ணி தனியா எடுத்து வச்சுருங்க. இதோ ஃபர்ஸ்ட் செஞ்சு முடிச்சிருங்க. அடுத்தது நம்ம ஆவி பிடிக்கிறதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை எடுத்து தேவையான அளவு தண்ணி அதில் ஊற்றிட்டு அதில் வேப்பலை, மஞ்சள், கற்பூரவல்லி இலை, துளசி இலை, நொச்சி இலை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அந்த எண்ணெய், ஸோ இந்த எண்ணெயிலேருந்து ஒரு 10 ml அதுலேருந்து எடுத்து போட்டு நீங்கள் ஒரு துணியை ஒரு பெட்ஷீட் எடுத்து ஒத்தி ஆவி பிடிக்கலாம். நல்லா சுவாசிக்கணும். இந்த மாதிரியான பிரச்சனையில இருக்கும்போது இந்த சுவாசிக்கும் போது இந்த வீக்கம் வந்து படிப்படியாக குறைஞ்சு அந்த மியூக்கஸ் மெம்பரைனோட வீக்கம் வந்து சரியாகி இந்த நாசல் பாலிப்ல இருந்து விடுபடுறதுக்கு இது உதவும். ஸோ இது எல்லாமே வந்து டாக்டர்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்கள் தான். எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு. இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும்போது இதெல்லாம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இதிலிருந்து விடுபடுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இதை தவிர நீங்கள் கஷாயங்கள் எடுத்துக்கலாம், மிளகு கஷாயம் எடுத்துக்கலாம். உடல்ல இருக்கக்கூடிய கபத்தை சரி பண்றதுக்கு கபம்னா என்ன, ஸோ கபம் எப்படி உருவாகுது அப்படின்றதுக்கு நம்ம ஒரு வீடியோ கூட வந்து போட்டிருக்கோம். இதை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன். கபத்தை சரி பண்ணணும்னாலும் நீங்க இதை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அதை வந்து முறைப்படி கபத்தை சரி பண்ணாலும் இந்த பிரச்சனையிலிருந்து உங்களால வெளிவர முடியும். நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த 4 methodல உங்க லைஃப் ஸ்டைலுக்கு உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ சிம்பிளா இருக்கோ அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த பிரச்சனையில இருந்து விடுபட முடியும். நீங்க ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்றத எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ் மூலமா வந்து ஷேர் பண்ணுங்க. இதை தவிர வேற எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்க என் கூட வந்து கேட்கலாம். நான் அதை வந்து உங்களோட வந்து ஷேர் பண்றேன். இந்த வீடியோல நான் சொல்லியிருக்க தகவல்கள் வந்து உங்களுக்கு உபயோகமா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோ வந்து லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்குமா வீடியோவும் மறக்காம வந்து ஷேர் பண்ணிருங்க. சேனலுக்குள்ள இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, நம்ம வீடியோஸை பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐக்கன் வரும், அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.